ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கண்ணகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கண்ணகிஸ் கிச்சனில் சூப்பரான சைவ கார குழம்பு, அதுவும் இல்லாமல் நல்ல காய்கறிகளை போட்டு எப்படி டேஸ்ட்டாக செய்யணும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறேன். இந்த குழம்பு வெறும் வெள்ளை சாதத்துக்கு மட்டுமல்லாமல் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு வர்ற பெல் பட்டனை தட்டினீங்கனாக்கா நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும். வீடியோ பார்த்துட்டு லைக் பட்டனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. காரக்குழம்புன்னு சொன்னாலுமே வெங்காயம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை பாதி பாதியாக வெட்டிக்க போகிறேன். அடுத்தது 4 உருளைக்கிழங்கு, 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து கொல்ல கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த கத்திரிக்காய் கிடைக்கலன்னு சொன்னாக்கா அந்த கத்திரிப்பு கலரு கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம். அப்படி உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா 3 போட்டுக்க வேண்டிதான். அடுத்து முருங்கைக்காய், 3 முருங்கைக்காய் இந்த மாதிரி எடுத்து சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி பழமும் 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னு சொன்னாக்கா 4லேருந்து 5 பழம் கூட நம்ம போட்டுக்கலாம். இது மொச்சை பயிர், 1/2 கப் எடுத்து 5 மணி நேரமாக ஊற வச்சு அடுத்து தண்ணி ஊற்றி அவிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெறும் ஆப்ஷனல் மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னு சொன்னாக்கா இது போட்டுக்கலாம், இல்லை வேணாம்னு சொன்னாலும் பரவாயில்லை. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது மீன் மசாலா. நான் 5 கரண்டி மீன் மசாலா தூள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மாதிரியான மீன் மசாலா தூள் இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் நான் 5 கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். காய்கறியெல்லாம் வெட்டி தயாராகிருச்சு. இப்போ சட்டியில் எண்ணெயை ஊற்றி வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், தாளிப்பு எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதும் அந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு விஷயம், அந்த தாளிப்பு போடும் பொழுது வெந்தயம் வந்து கருகாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். வெந்தயம் கருகிடுச்சின்னு சொன்னாக்கா அப்புறம் அது கசப்பு தன்மை கொடுத்துரும். 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி விழுது. கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ கறி மசாலா பேஸ்ட்டை வந்து கலந்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் திக்காக பேஸ்ட்டாக கிண்டி வச்சுருக்கேன். இப்போ இதை அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா பேஸ்ட் எண்ணெயில் வந்து வதங்குற மாதிரி இந்த மாதிரி கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கணும். சாந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதும் உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் கொஞ்சமாக வதங்கின பிறகு அப்புறம் தக்காளி போடுவோம். இந்த நேரத்தில் தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அந்த கிழங்கும் கத்திரிக்காயும் கொஞ்சம் வேகிறதுக்காக. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1-10 நிமிஷம் ஆயிருக்கு, உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த நேரத்தில் முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்து குழஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காயை நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்ல மணமாக இருக்குது, நல்லா சுண்டி வந்திருக்குது. ஆனால் நம்ம காய்கறிகள் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 15 நிமிஷம் ஆயிருக்கு, காய்கறிகளும் 3/4 பாக வெந்துருச்சு. இந்த நேரத்தில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறி நல்லா கொதிச்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்ன தெரியுது, அது வந்து நல்லா சுண்டி வந்திருக்குது. அடுத்தது உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வேக வச்சு அந்த மொச்சை பயிரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மொச்சை பயிர் நல்லா கையில் நசுக்கி பார்த்தாக்கா மசிகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வேக வச்சுக்கணும். கடைசியாக சின்னதாக நறுக்கின 2 பழுத்த மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தக்காளி பழம் 3 போட்டதுனால நான் எந்த ஒரு புளி கரைச்சலும் ஊற்றலை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்கட்டும். இன்றைக்கி கண்ணகிஸ் கிச்சனில் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய காய்கறிகள் கலந்த சைவக்கார குழம்பு தயாராகிருச்சு.